ஆஹா, கல்யாண வீட்டுக்கு வேற வந்திருக்கோம். கூட்டம் வேற அள்ளுதேடா. என் கை வேற ரொம்ப அரிக்குது. இன்னைக்கு லம்பா ஒரு அமௌண்ட்டை போட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் இருக்கு. எடுக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிய ராமசாமி, பொண்ணு வீட்டுக்காரங்க 500 ரூபாய் மொய் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ மொய் கொடுக்குற நேரம், யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். தினேஷ் பையன் வீட்டுக்காரன் 1000 ரூபாய் மொய் கொடுத்துருக்காங்க. சூப்பர். டேய், யார் வீட்டு கல்யாணத்துல நீ என்ன உட்கார்ந்து மொய் வாங்கிட்டு இருக்க? ஏய் சும்மா இரு, இதெல்லாம் உனக்கு தெரியாது. இதெல்லாம் இப்ப மாடர்ன் டெக்னிக்கல் திருட்டு. என்னடா சொல்ற, உனக்கு யாரு அதெல்லாம் சொல்லி கொடுத்தது? வேற யாரு, இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிற குருஜி தான் சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இனிய காலை வணக்கம், இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பீஸ் உடன் வழங்குவோர் விஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. தமிழ் சினிமாவில் இருக்கிற பாவரிசையில் இருக்கிற டைரக்டர்ஸுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. இவங்க தொட்டதெல்லாம் ஹிட்டு. இவங்க தான் தமிழ் சினிமாவோட சொத்து. ஏன்னா இவங்க நிறைய கிளாசிக்கான படங்கள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் மக்கள் மனசுலையும் நீங்கா இடமும் பிடிச்சிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், பாலு மகேந்திரா சார், பார்த்திபன் சார். முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டு போயிட்டு இருக்கேடா. எப்படி நான் மறப்பேன், அவங்க தானே நம்ம ஷோக்கே வந்திருக்காங்க. ரொம்பவே கரெக்டாக சொன்ன நிக்கி. உதவி எழுத்தாளராக திரைத்துறையில் அவரோட பயணத்தை தொடங்கி உதவி இயக்குனராக, இணை இயக்குனராக, கதாசிரியராக, இயக்குனராக, கதாநாயகராக, வில்லனாக, காமெடியனாக, குணச்சித்திர நடிகனாக, இந்த மாதிரி பல்வேறு கேரக்டர்ஸில் நம்ம எல்லாருமே அசத்தின ஒரு நபர் தான் இவர். அதாவது கோடம்பாக்கத்தில் 40 வருடங்களுக்கு மேலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி அப்படின்னே வந்து இவரை சொல்லலாம். பல லெஜெண்டரி ஆக்டர்ஸை இயக்குன ஒரு அனுபவம் கொண்ட ஒரு நபர் தான். இன்னுமே திரையில் வந்து இவரை பார்த்தா மக்கள் எல்லாம் அப்படி கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு வசீகரம் உடைய ஒருவர் அப்படின்னு இவரை சொல்லணும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் நடிகர் அண்ட் இயக்குனர் பாண்டியராஜன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? அப்படியே இருக்கேன் சார். எப்படி சார் அந்த சிரிச்ச முகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது சார். ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே ஒருத்தர் சந்தோஷம் பண்ணோம், பார்த்தோன்னே கோவம் வந்துட்டானே வருது சார். அது நீங்கள் என்ன சார் என்ன பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கே சார். இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் தேடி தேடி வார்த்தைகளை பிடிச்சி வர கெஸ்ட்டை ஒரு உற்சாகப்படுத்த கொண்டு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். பார்த்தோன்னே அவங்கள தட்டி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ என் மொய்யெடுத்த சீனெலாம் சொன்னீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் அதை மனசில் பதிவு வச்சுட்டு அந்த மொழி சீன்கள்லாம் சொல்கிறீங்கன்னா ரொம்ப. அந்த டைரக்டர் வச்சு பார்க்குறேன், ஜி சேகரன், அவர் அப்போ எழுதுனத உங்கள் மனசில் பதிவு வச்சிருக்கீங்களே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதனாலேயே நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ உங்களை பார்த்தோன்னே முதல்ல கேட்கணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, காப்பி ரைட்டராக வந்து திரைத்துறையில் வந்த நீங்கள் கடைசியில் காஃபி டீ வாங்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து முன்னுக்கு வந்தீங்க. இந்த திரைத்துறையில் நீங்கள் உள்ள வரத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? நிறையா சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லும் போது தான் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னா எந்த தொழிலும் பார்க்கக்கூடாது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு அதுக்குள்ளே வந்துட்டால் எல்லா விஷயமும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ஷூட்லாம் போனோம்னா அது படிப்பு அது வேறு, அது கிடைக்காதவங்க எல்லோருமே போக முடியும், அங்கே போக முடியுமா? வந்து ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும், அவர் நமக்கு பிடிச்ச டைரக்டர், அவர் உற்சாகமான டைரக்டர், எல்லாத்தையும் மறைக்காமல் சொல்லிக் கொடுக்குற டைரக்டர், அந்த மாதிரி டைரக்டர்கிட்ட நான் சேர்ந்தேன். அது எனக்கு பெரிய பாக்கியம். எங்கள் டைரக்டர் எதுவும் ஒளிவு மறவே கிடையாது, எல்லாத்தையும் நல்லா சொல்லி தருவார். வசனகர்த்தா தூயவன் சார்கிட்ட காப்பி வாங்கி கொடுத்தா வேலை. அவர் காப்பி என்ன சொல்லும் போது நிறைய லிஸ்ட் போடுவார், ஸ்ட்ராங்காக இருக்கணும், சக்கரை கம்மியாக இருக்கணும், கரெக்டாக பார்த்து வாங்கினா அனுவர். அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் விட்டு நான் லைட்டாக அதில் சக்கரை நிறையா கொட்டி அவருக்கு நினைக்காத விஷயத்தெல்லாம் நான் பண்ணி கொண்டு வருவேன். ஏன்னா ஒரு காப்பி ஆனால் கூட உனக்கு தெரியல, நீலாம் எப்படி பழக்க போன. எனக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருந்தார், வாத்துன்னு வரு, வாத்துனா மக்கு, ஏன்னா வாத்து வா அப்படின்னு வரு. அப்படி தான் அவர் அவர் வளர்த்தார். அவர் அங்கே ஒரு அசிண்டர்ஸ் பட்டாளம் இருக்கும், சினிமாவுக்குள்ளே எப்படியாவது வரணும்னு நினைக்கிறவங்களாம் அங்கே இருப்பாங்க. ஏன்னா தூயன் சார் பல பெரிய கம்பெனிக்கெலாம் டைலாக் எழுதுறாரு, அவர் கூட பழகினா பல டைரக்டர்களை சந்திக்கலாம், பல ப்ரொடியூசர்ஸ் சந்திக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த நாங்களே ஒரு 5 பேர் இருந்த வேலைக்கு,
அவர் ஆஃபீஸ் போயிலா அவர் எழுதுகிற டைலாகெல்லாம் காப்பி எடுக்க தான் எனக்கு வேலை. காப்பி எடுக்க தான் போனேன், ஆனால் காப்பி வாங்குற வேலையாக போச்சு. ஆனால் அங்கே சேர்ந்து தான் அவர் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திருந்தால் தான் நான் உங்கள் முன்னாடிலாம் பேசுகிறேன். அங்கே தான் எங்கள் குருநாதரை சந்தித்தேன். அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட மௌனகதைகள் ஷூட்டிங் அப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பிடிச்சி போச்சு, அவங்க வேலையெல்லாம் நான் பார்க்குறேன்னொன்னே நாளைக்கு மௌனகதைகள் ஷூட்டிங்கு நீ வந்துரு இதனை பார்த்துக்கலாம், இவங்களுக்கெல்லாம் பிடிச்ச உடனே என்னை வர சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் பார்ப்பேன், அதனால் வர சொல்லலாம். அங்கே போன ஷூட்டிங்கில் டைரக்டர் கிளாப் பண்ணிக்கணும், அது எனக்கு சீனியர் கோவிந்தராஜன் அவர் தான் அடிப்பார். அவர் டக்குன்னு கிளாப் கொடுத்து நீ அடிச்சுட்டு போனால் டைரக்டர் திட்டினார்னா அதனால் ஒளிஞ்சே இருக்கிறேன். டக்குனு டைரக்டர் திரும்பி டைலாக் பேசாமல் சீனு கிளாப் பண்ணிட்டு திரும்பிட்டார், நான் போய் டப்புனு தட்டிட்டு போய் டேக் டப்புனு விட்டேன். அப்புறம் டைலாக் முடிச்சு ஷார்ட் ஓகேன்னு ஒரே அமைதி, ஓகேவா இல்லையா அதுவா. ஆனால் டைரக்டருக்கு கிளாப் வச்ச குரல் தெரியல, வேறு யாரும் அடிச்சிருக்கா வெள்ளன்னு அப்படியே தேர்றார். எங்கன்னு பார்த்தா நான் அப்படியே ஒழுங்கி நிற்கிறேன், இங்கே வா உன்னையா கிளாப் அடிக்க சொன்னது இல்லை சார்னு அப்படியே காலில் விழுந்து அழுது சார் சினிமான ரொம்ப ஆசை சார் அப்படின்னு சரிதா எல்லாம் இருந்தாங்க, எல்லோரும் பரதவமாக என்னை பார்த்தாங்க. அப்படியே பார்த்தோம் டைரக்டருக்கு அப்படியே ஃபீல் காய்ச்சி சரி கன்னி பண்ணு சார், அன்றைக்கி தான் என் வாழ்க்கை எங்கள் டைரக்டரால் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அதே மாதிரி பாக்கியராஜ் சாரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அந்த 11 ரூபாய் அட்வான்ஸ் மேட்டரை வந்து நாங்கள் கேட்டே ஆகணும், அதோட கதை என்ன அண்ட் என்ன கற்றுக்கிட்டீங்க பாக்கியராஜ் சார் அவங்ககிட்டருந்து? இன்று போய் நாளா அடுத்த படம், அதில் ஒரு ஆளுக்கு டைலாக் சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்துட்றாரு, அவர் தெலுங்கார், ரொம்ப நல்லா சான்ஸ் கேட்டார் டைரக்டர்கிட்ட வந்து அவர் அதை பேச சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நிறைய க்ரௌடு வரப்போகுதுன்னு பஸ் ஸ்டாண்டில் ஷூட்டிங், நீங்களாம் போய் சொல்லி கொடுத்து வைங்க நான் ஆஃபீஸில் இருக்கேன் வந்துடுறேன்ட்டு. இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டு இவருக்கு சொல்லத்தோனா அவர் தெலுங்குலேயே பேசுகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு நிற்குது, அதுனா உங்களுக்கு உறவா என்ன, அவர் அங்கே ஒரு பொண்ணுல ஒரு உறவு நிற்குது அது உறவா என்ன சொல்கிறார். ஏங்க என்னன்னு மாற்றி மாற்றி சொல்கிறேன், அந்த பொண்ணு ஸ்தம்பள பணத்தை தொலைச்சுன்னு சொல்லிச்சா, ஆமாம், உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்தீங்களா அதுக்கு, ஆமாம், கோவிந்தா கோவிந்தான்னு வருவார். அந்த பொண்ணு எல்லார்கிட்டையுமே சம்பள பணத்தை தொலைச்சினேன் போச்சு எங்கள் வாழ்க்கை அப்படி சொல்லி நடித்து பணம் வாங்குற பொண்ணுன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இவன் அப்படி கொடுத்துட்டான்றது. இதை டேரக்டர் வந்து கேட்பார், இவரும் காசு கொடுத்தாருன்னு மாட்டிக்குவார். இந்த சீன் கொஞ்ச நேரத்தில் டேரக்டர் வந்துட்டார், என்ன ஏன் லைட் போகுது என்னத்துக்கு இன்னும் எடுத்து கூப்பிடல என்ன, என்ன சரி கூப்பிட வந்தால ரெடி ஒரு மாட்டர் பார்க்கலாம் அப்படின்னு. அவர் ஒன்று ஒரு பொண்ணு ரோசலே புடவலே அப்படின்னு ஆரம்பித்தார். இப்படியே சொன்னாங்க, ஏ யார் அவங்க சொல்லி கொடுத்தது அப்படின்னு, இவர் தான் எனக்கு அமைச்சர், இதே சொல்லி கொடுத்து. நான் உடனே அந்தாலும் மேலே கோவப்பட்டேன், யோ நான் உனக்கு இப்படியே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு ஒன்று சொல்லி கம்மியா அண்ணாரு. நான் ஒன்று ஒரு பொண்ணு ரோஸ் புடவை கட்டிட்டு நிற்குது அதுனா உங்களுக்கு உறவா, சம்பள பணத்தை தொலைச்சிட்டுன்னு சொல்லிச்சா, நீங்கள் பணம் கொடுத்தீங்களா கோவிந்தா கோவிந்தா இது மாதிரி சொன்னேன். உடனே டக்குன்னு பண்ணார், ஒரு கிளாப் என்கிட்ட கையில் இருந்து அதை வாங்கி இன்னொரு அசிஸ்டன்ட்கிட்ட கையில் கொடுத்து, கிளாப் அடியா நீ நீ நடியா அப்படின்னு, சார் 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 நடியா அப்படின்ட்டு, ரெடி டேக் கிளாப் அப்படின்ட்டு டக்குன்னு கிளாப் வச்சாங்கன்னா கடை டேலாக் போச்சு ஸ்டார்ட் ஓகே அப்படின்னு எல்லாம் ஆஃபீஸ் போனோம். வா வாங்க எல்லாம் ஆஃபீஸ் வாங்க ஆஃபீஸ் போனால் என்னையே பார்க்குறாரு, டேரக்டர் நீ நடிக்கிறதுக்கு தான் சினிமாவுக்கு வந்தியான்னு. ஏன் சொல்ல இருக்கிற வேலையும் போயிடுச்சுன்னா அதுக்கு தான் சொல்லலை. அவர் வேலை பக்கத்தில் கேப்டன் ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் பாக்கெட்டில் கையை விட்டு 11 ரூபா இருந்துச்சு, அதை எடுத்து என் கையில் கொடுத்து, வருங்காலத்தில் நீ பெரிய நடிகனாக போகிற என்னுடைய அட்வான்ஸ் வச்சுக்கினார். சத்தியமானுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, என்ன நடிகனாவன்னு ஜோசிய மாதிரி சொன்னது எங்கள் டைரக்டர் தான். சூப்பர், அந்த பிளஸ்ஸிங் தான் நான் நடிக்கிறேன். சூப்பர் சார், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாப் அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டீங்க, கிளாப்ல இருந்து நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டீங்க. சிவாஜி படத்துல வந்துட்டு அந்த 1 ரூபாய் வச்சு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குவாங்க, ஆனா நீங்க அந்த 11 ரூபாய் வச்சுட்டு சூப்பரா கலக்கிட்டீங்க சார் இந்த இண்டஸ்ட்ரியவே.
ஸோ வாழ்த்துக்கள் சார். எனக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க சார், நான்லாம் இப்போ தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியும். ஸோ எனக்காக அந்த திருட்டு மொழி எனக்கும் கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். இல்லை சார் அப்படி சொல்லல சார், அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இங்கே பண்ணுவேன் சார். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மொழி தான் எப்போ இருக்குது. சில நேரங்களில் தான் என்ன முடிக்கிறாரு இருந்தாலும் அப்படின்னு படங்கள் ஓடுது, அப்படியே இப்போ பார்வையின் மேலே வருது. சில நேரத்தில் இல்லை, எதுக்கு அவனை பார்க்கணுன்னா விட்டு போயிருப்பான். அப்போ அதே மொழி தானே, மொழி மாறுதா? அது இல்லை, நம்ம மேலே லைட் படும்போது அது பழிச்சின்னு தெரியுது, கொஞ்சம் ஷேடோ படும்போது கொஞ்சம் தெரிய தெரிய மாட்டேங்குது. எப்போ இதே மொழி தான். அது உருவத்தில் இப்படி இருக்குது. பாண்டியராஜனா அந்த பொம்மைக்கு இப்படி கண்ணு இப்படி மூக்கு அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, வயலினுக்கும் உங்களுக்கும் ஒரு பயங்கரமான தொடர்பு இருக்குன்னு தெரியும், அதை பற்றி சொல்லுங்கள். நெத்தியடி திரைப்படத்தில் நீங்கள் வந்து இசை அமைச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் வந்து உங்களை எங்களால் அந்த அந்த ஒரு ரோலில் பார்க்க முடியல? இந்த கடைசி கேளுக்கு முதல்ல பதில் சொல்கிறேன். ஓகே. இப்போ ஆர்த்தி கேட்ட மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுன்னு வச்சுக்க, நீங்கள் ஏன் சார் நெத்தியடிக்கு அப்புறம் மியூசிக் பண்ணலையேன்னு. மியூசிக் ஏன் சார் பண்ணலன்னு நாலு பேர் கேட்டு தான் நான் பண்ணியிருப்பேன், யாருமே கேட்கலையே. அப்புறம் எதுக்கு நான் பண்ணுவேன்னு அப்புறம் பொட்டியத்துக்கு வச்சுட்டு உட்காந்துட்டேன். எனக்கு வயலின் மேலே காதல்னா, நான் வயலினிஸ்டாக தான், வயலினிஸ்ட்னு நான் சொல்லிக்கூடாது. நான் தமிழ் இசைக்கல்லூரியில் டிப்ளமெல்லாம் வாங்கியிருக்கேன், இசைக்கல்லூரியில் படித்தேன். வயலின் நாடகத்துக்கெல்லாம் போயிட்டு வாசிக்க போகும்போது அப்போது யாராவது நடிகர் வரலன்னா ஒரு சீனார் சீன்லாம் கூடுவாங்க, அதில் வந்து தான் சினிமாவுக்கு நான் வந்தேன். வயலின் மூலமாக தான், மியூசிக் மூலியமாக தான் நான் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஆனால் அது முழுமையாக கற்றுக்கல, அது ஒரு பெரிய வேதனை எனக்கு. முழுசாக முடிக்கலையேன்ட்டு அது கொடுத்து வச்சுருக்கோம். முழுசு எனக்கு மியூசிக் நல்லா வாசிக்கிறவங்க, மியூசிக் ஞானத்தோடு பேசுகிறவங்க கேட்டால் பேசிகிட்டே இருப்பேன். மணி மணி கிடக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும். சார், உங்கள் படங்கனாலே வந்துட்டு காமெடிக்கு பஞ்சமே இருக்காது சார். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம்னா, நான் வந்துட்டு 1000 2000 தங்கச்சி சென்டிமெண்டான படம் அது. அதில் எங்க காமெடிக்கான இடம் கிடைச்சாவோ அதை பிச் எடுப்பார் அவர். அவர் தான் பிம்பிளிக்கு பிலாப்பின்னு. இப்போ பாட்டெலாம் வர்றதை பார்க்கும்போது ஏன்னா பிம்பிளிக்கு பிள்ளாப்பின்னு பாட்டில் வருது, அந்தளவுக்கு எழுதியிருக்காரு. அது மகிழ்ச்சியாக இருக்கு. எதையுமே எதோ பண்ணுறோம்னு கூடாது, நம்ம பண்ணுறோம் விடக்கூடாது. இன்றைக்கே நடக்குது இல்லையோ, நாலு நாள் பற்றி நடக்கணும். ஓகே, நாலு நாள் பற்றி ஜெயித்தோம்னா நாலு நாளுடைய உழைப்பு அது கிடைக்கும். இன்றைக்கே கிடச்சா இந்த ஒரு நாள் உழைப்பு தான், நாலு நாள் பொறுத்து கிடச்சா இன்னொன்று ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக சார். சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ எல்லாருமே வந்துட்டு மயில்சாமி சார் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட படத்தில், கன்னிராசி படத்தில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அவரை. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மயில்சாமி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கன்னிராசியில் நடிச்சாப்பில். அதுக்கப்புறம் தாவணி கண்ணில் எங்கள் டைரக்டர் படத்தில் ஆக்ட் பண்ணார். என் படத்துக்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால் குரு சிஷின்னு சேர்ந்து அவர் ரிலீஸ் பண்ணும். அவர் ஒரு நன்றி உள்ள ஜீவன், நன்றி உள்ள ஆத்மா. எங்கள் வீட்டு கல்யாணங்கள் எந்த விசேஷமாக தான் மயில்சாமி முதல்ல வந்து அப்படி இப்பப்பில் அது தான் வீட்டு ஃபங்க்ஷனாக எடுத்து நடத்திட்டு அது அந்த கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணாப்பில். அப்புறம் அவருடைய சம்பாதனை அவருடைய வளர்ச்சிக்கு மீறின உதவிகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் இப்படியே வாழ்ந்துருக்காரு, இவ்வளோ பெருசாக ஒரே கொடி கொடியெல்லாம் கொட்டி சம்பாதிக்கல, வளரும் போதே இல்லை. உதவணுன்ற ஒரு ஒரு இன்ஜெக்ஷனை இண்டஸ்ட்ரிக்கே போட்டு போயிட்டாப்பில்ல. எல்லாருக்கும் நாலு பேருக்கு உதவுங்க பான்ட்டு நினைக்கும் போதெல்லாம் அது ஃபீல் தான் இருக்குது. குறைஞ்ச வயசு மாறணுன்றது மிகப்பெரிய வேதனையா இருக்கு. அண்ட் பொதுவாகவே உங்கள் படங்களில் வந்து பாட்டிகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆண் பாவத்தில் கொல்லங்குடி கருப்பாய் கண்டிப்பாக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துருப்பீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? நம்ம நாட்டில் தாங்க பாட்டிக்கும் பேரனுக்கும் எப்பவுமே ஒரு அன்பு வந்து அதிகபட்சமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள்,
வெளியூரில் கிராமத்து பக்கம் போனோம்னா பாட்டிங்க பேரனுக்குன்னு அவங்க ஒரு வேர்கல்ல இருந்தால் கூட அந்த உரிச்சி வேர்கல்லையே ஆறிட்டு போல போட்டு பேரனுக்கு தனியாக ஒழிச்சுப்பாங்க. அந்த புடலங்காய் ஒன்றுவாங்க, அந்த ஒன்றுலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. வெளியே கிராமத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல நாளெல்லாம் ஒரு சுருக்கு பையிலேருந்து கிராம விபூதி எடுத்து கண்ணு நல்லா இருச்சா அப்படின்னு பிடிச்சிட்டு ஒரு ஒரு ரூபாய் காயின் எடுத்து வச்சு கண்ணு செலுக்கணும். அது ஒரு கோடி அந்த ஒரு ரூபா. அதான் பாட்டிக்கு போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அமைஞ்சது பாட்டி சொல்லி தட்டாதே. எனக்கு என் வாழ்க்கையில் இப்படிலாம் கிடைக்குமான கனவு கூட கண்டதில்லை. அது ஆச்சி மனோரமா வந்து அவ்வளோ அற்புதமாக அவங்க பண்ணிப்பாங்க. ஆச்சியை பற்றி சொன்னால் எங்கள் குடும்பத்துக்கு என் பசங்க மூணு பேரையும் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் பேர் சொல்லி கூடுவாங்க. ஆச்சி அவன் என்னென்ன படிக்கிறான்லாம் அவங்களுக்கு தெரியும். எப்போ பழம் என்ன படிக்கிறான், பிரித்தி இப்போ பருத்திக்கு போயிட்டான்னா பிரேம் என்ன பண்ணுறான், அப்படி தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு அதெல்லாம் என் ஒய்ஃபு அவ்வளோ பிடிக்கும். ஆச்சிக்கு உட்காரத்துக்காங்க, ஆச்சிக்கு ஒருத்தர் பாம்பு கடிச்சிச்சின்னு ஒரு செய்தி வந்தது. நான் ஊரில் இருந்தப்போ சொன்னேன், ஆச்சி பாம்பு கடிச்சிருக்காங்க நியூஸ் வந்தது பார்த்தேன். என் ஒய்ஃபு பார்க்க போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அது ஒரு சாதாரண பாம்பு தான், ஒன்று நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் பொறுத்த அமைச்சிட்டாங்க. ஆனால் ஆச்சி எங்கே போனாலும் என்னை பார்க்கும்போது, எப்பா இந்த பாம்பு கச்சப்பு வாசி தான் வந்து பார்த்துச்சு, எத்தனை ஓட்டிட்டு ஆச்சு பேசிக்க இதையே சொல்கிறேன். வர வீட்டிலாம் இப்போ பாம்பு கச்சப்போ பாண்டியராஜா போனாட்டி தான் வந்து என்னை பார்த்து போச்சுனும். அப்படி ஒரு இலகிய மனம் ரொம்ப கொடுப்பினேன். அவனுக்கு பாட்டி ஆக்ட் பண்ணது வாழ்க்கையில் பெற்று கிடைச்ச பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக சார். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும். எந்த அளவுக்கு உங்கள் கரியரில் வந்து உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது உங்கள் ஃபேமிலி? என் ஒய்ஃபு ஒரு ப்ரொடியூசர் பொண்ணு தான், அவங்க அவினாசி மணின்னு கவிஞர் இயக்குனர் தயாரிப்பாளர். அவர் அவரை நான் அண்ணன் தான் கூப்பிட்டுருப்போம். முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்போலாம் படம் பண்ணணும்னு தான் இருந்தார். என்கிட்ட இல்லை எங்கள் டேரக்டர் வச்சு படம் பண்ணுறாரு இருந்தார். டக்குன்னு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தான் இருந்தேன். ஆனால் அவசரப்பட்டு நான் எடுத்த ஒரு நல்ல முடிவு கல்யாணம் தான். அப்போது அவங்க வீட்டு போகும்போதெல்லாம் பார்த்தேன், ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா, பொண்ணு கட்டலாம் வச்சான் அப்படின்னா உதவி போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். ஒரு 2 மாதத்தில் அவங்ககிட்ட தான் போய் பொண்ணு கேட்டேன். பொண்ணு மேனேஜர் விட்டு காமிட்டேன், கழிச்சிட்டு கேட்குற மாதிரி அவர் தான் பார்த்து கல்யாணம் பண்ணாச்சு. இப்போது ஒரு சினிமாக்காரன் பொண்டாட்டியாக இருக்குன்னா ஒரு குட்டி தியாகியாக இருக்கணும். நான் இதை அவங்கள பெருமைப்படுத்த சொல்கிறேன்னா இல்லை, நம்ம பொழப்பு அப்படி எவ்வளோ போட்டி எவ்வளோ ஒரு ஒரு ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது. நான் வந்தபோது வந்த கேமரா வேறு, நான் வந்தபோது ஆர்வோ ஃபிலிமு அப்புறம் ஃபியூஜி ஈஸ்ட்மேனு அதெல்லாம் இப்போ ஃபிலிமே கிடையாது. அப்போ வந்த லைட்டு வேறு, எச்எம்ஐ லைட்டுன்னு கொண்டு வந்தாங்க, அதை போட்டால் பெரிய டேரக்டர் ஃபீலிங். அப்போது எச்எம்ஐ லைட்லாம் போடுறேன்னு தெரியுமா, இப்போ என்னால் அதுதான் உங்களுக்கு தெரியும் டெக்னிக்கலாக எப்படி வளருதுங்க. ஒரு ஐபிஎஸ் உள்ளதாக இருக்குது இப்போது. ஒரு நான் ஒர்க் பண்ணும்போது லோ ஆங்கிளுக்கு போனால் கீழே பெட்ஷீட்டு போட்டு கீழே பட்டு கண்ணை விட்டுட்டு படுத்து அப்போ தான் முடியும். இப்போ அப்படி இல்லை, கேமரா கீழே வச்சு ஐபிஎஸ் இப்படி மாட்டி போய் பார்த்துறாங்க, எல்லாம் புடல் மாதிரி இருக்குது. இந்த இதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த அந்த த்ரில் வேறு, அந்த ஃபீல் வேறு. இது கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. மானிட்டரில் எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க, எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்த்துக்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் மானிட்டர்லாம் பார்க்கறது தப்பு அப்படின்னா, அவன் மானிட்டர்லாம் பார்த்து தான் வந்தான் சினிமாவுக்கு. நீங்கள் போய் தப்புன்னு சொன்னால் எப்படி அர்த்தம்? கண்டிப்பாக. அதனால் இந்த ஜென்ரேஷன் கூட ஒத்து போகிறது பழகிக்கணும். அவங்கள தப்புன்னு சொல்கிறது நான் பண்ணுற பெரிய தப்பு. என்ன அவன் தப்புன்னு சொன்னா அவன் எதையோ என்கிட்ட மிஸ் பண்ணுறான். இன்றைக்கி நாங்கள்லாம் அனுபவம் எடுக்கும்போது கன்னிராசி எடுக்கும்போது என்ன பட் அதெல்லாம் சொல்லக்கூடாது. முடியவே முடியாது. எஸ்டர்டே நியூஸ் பேப்பர், டுடே ஃபேஸ் பேப்பர். அதனால் இன்றைக்கி என்ன இவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அது கூட போயிடணும். இல்லைன்னா இவர் பியூ சின்னப்பா பாகவதூருக்கெல்லாம் கிளாப் வச்சுடுறா, இவர் அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆள் அப்படின்னு வாங்க
இன்னைக்கு இருக்கிற ஆள் கூட அப்டேட்டே போயிடணும். ஓகே சார், என்னோட இப்போ சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸே அதான் வைக்க போறேன். எஸ்டர்டே நியூஸ் பேப்பர், டுடே ஃபேஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த காலத்து இந்த காலத்து டெக்னாலஜி பத்தி வந்து இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க சார். அண்ட் டிரெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் எப்படி இருக்கு? ஏன்னா அப்ப நீங்க டிரெக்ட் பண்ணீங்க அண்ட் இப்போ நீங்க நிறைய டிரெக்டர்ஸ் கூட நடிக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க அந்த ஜென்ரேஷன் கேப்ல? நான் கவனிக்கிறதுனா இப்போ இருக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் அடாப்ட் ஆகிறதுக்கு தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஓகே, இவங்கள வந்து என் கூட ஒப்பிடுறதோ அவங்க கம்பேர் பண்ணுறதோ அந்த அந்த வேலையை வச்சுக்கிறது இல்லை. அது பண்ண டார்ச்சர் ஆயிடும். என் ஸ்கூல் வேறு, இவங்க ஸ்கூல் வேறு, நான் படித்தது வேறு, இவங்க சிலபஸ் வேறு. அதாவது அதே இதையும் அதான் பெஸ்ட்டு, இதான் பெஸ்ட்டு, இல்லை இதான் பெஸ்ட்டு, அதான் பெஸ்ட்டுன்னா அது வாதம் மாறி போச்சு. இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் முன்னாடி இந்த கல்யாண வீடு மாதிரி இப்போலாம் பார்க்க முடியுமா? சாப்பாடுக்கு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும், அதுதான் சாப்பாடு. ஒரு வீட்டிலலாம் சொந்தக்காரெல்லாம் வந்து சமைப்பாங்க, இப்போ அப்படி இல்லை. வணக்கம் வாங்க வந்து வரவங்கள வணக்கம்னு சொல்கிறது இல்லை, அது கூட பொம்மை நிற்கிது. வணக்கம் வாங்க, வணக்கம் வாங்க, அது சொல்லுது. அதெல்லாம் தப்பு நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இவங்க வரும்போது பொண்ணோட அப்பா அம்மா அவங்க 1000 வேலை இருக்கிறாங்க, எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் இதை தப்புன்னே சொல்ல முடியாது. விஞ்ஞான வளர்ச்சி, ஆனால் நம்ம கல்ச்சரில் இந்த சுகங்கள்லாம் விட்டுக்கூடாது. நிறைய சுகம் இருக்குல்ல. அப்போது என்ன சொல்கிறது, பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு ஒரு பொங்கலுக்கு அப்படி சரக்கு சரக்கு நடந்து ஒரு அந்த பொங்கல் வைக்கிற பானை புது பானை அது அம்மா அப்பா வைத்து வைக்க காலில் உழுந்து பொங்கலோ பொங்கல் அவெல்லாம் கூடி அது சாப்பிட்டு பாருங்கள். அது வேறு கொண்டாட்டி பட்டு புடவையை கட்டி நம்ம வந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் நெய் ஊற்றி கூட உட்காரும்போது அவங்க புடவையும் நம்ம வேட்டியும் உரசுற சவுண்ட் இருக்குல்ல, அது வேறு. என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு பார்த்தியா சார்? நீங்கள் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் பர்சன் சார். நீங்கள் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி சொல்லும்போது என்னால் வந்துட்டு அது சூப்பர் சார், சூப்பராக சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் இயக்கி நடித்த திரைப்படங்கள் வந்து 100 நாட்களுக்கு மேலே வெற்றிகரமாக ஓடின காலம் வந்து நிறைய படங்கள் வந்து சொல்லலாம். அதில் ஏதாவது ஒரு திரைப்படத்தை நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன திரைப்படமாக இருக்கும் அண்ட் என்ன ஹீரோ ஹீரோயின் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன் என்ன ஹீரோ போடுறீங்க? தாராளமா போடலாம் சார். அப்புறம் என்னமா இது? உங்களுக்கு நாங்க வைட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், அது உங்க இஷ்டம் தான் சார். அப்ப நீங்க ஹீரோனா நான் ஹீரோட ஃப்ரெண்ட் சார். அந்த ஃப்ரெண்ட் ரோல் நான் வந்துட்டு அடாப்ட் ஆயிப்பேன். சும்மா சொல்றேன், அது இந்த சினிமா எவ்வளவு கொடுத்துருக்கு நமக்கு. இங்க வந்து உட்கார வச்சிருக்கல சினிமா தானே, இதுக்கு நம்ம சல்யூட் பண்ணோம்ல. என் படம் இந்த படம் பெஸ்ட்டா அந்த படம் பெஸ்ட்டா அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இன்னும் நான் பெஸ்ட் படம் எடுக்கல, நான் தான் நினைப்பேன். ஓ, பெஸ்ட்டு படமா என்ன பண்ணும் இது? இது ஒரு படம் முடிக்கும்போது அப்படி பண்ணியிருக்கலாமே. நான் சில பேர் குறை சொல்லிக்குவாங்க, அவன் அப்படி கெடுத்து விட்டான், இவன் இன்னும் நல்லா பண்ணிக்கலாம், இவன் அப்படி பண்ணிட்டான். டைரக்டர் தான் அதை ஓகே பண்ணுறவங்க. ஏன் தப்பாக வந்துச்சு, நீ ஓகே பண்ணிடக்கூடாது. ஓகே, அங்கே பொருளாதாரம் சிக்கல் வரும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதாக இருக்க முடியும், அப்படிலாம் காம்ப்ரமைஸ் ஆகிறோம். அதனால் முழு திருப்தியோடு எனக்கு படம் இன்னும் நான் எடுக்கலை. வரும், கூட சீக்கிரம் வரும். வெயிட் சம்பவம் இருக்கு சார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த படம் அண்ணாத்த. ஸோ அந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோல் நீங்கள் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் ரஜினி சாருக்கும் இருக்கிற அந்த பாண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவர் நம்மக்கிட்ட அலோன் சொல்லி பேசினாரவே அதுவே பெரிய ஆனந்தம். எப்படி இருக்கீங்க அப்படின்னாராவே அது சொர்க்கத்திலேருந்து நமக்கு ஆயுஷ்வரத்தம் வர மாதிரி, அவ்வளோ பெரிய மனுஷன். அந்த ஷூட்டிங்லாம் அவரை தூரம் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், சார் தானே அது கிள்ளி பார்த்துருப்பேன், சார் தானா. அவ்வளோ ஒரு வியக்கிற மாதிரி நடந்துக்குவார். எந்த செயலும் அமைதியாக இருந்தாலும் சரி, ஷாட்டுக்கு போகும்போது சரி, அது எப்போவும் வியப்பு ஆச்சரியம் நம்மளை மகிழ்ச்சியாக்குறதும்
ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சார், கடைசியாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், சினிமாக்குள்ளே வந்த சில பேர் வந்துட்டு வில்லனாக ஜெயிச்சிருப்பாங்க, ஹீரோவாக ஜெயிச்சிருப்பாங்க, இல்லைனா குணச்சித்திர நடிகராக ஜெயிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, பட் தொட்டதெல்லாம் எல்லாத்துலேயுமே ஜெயித்த ஒரு நபர் அப்படின்னா வந்து அது நீங்கள் தான். ஸோ உங்கள் சக்ஸஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சார் சொல்வீங்க? ஆனால் உண்மையிலேயே அதை எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நான் இப்போ தான் கேட்டுருக்கேன். சக்ஸஸுக்கு ஒரு முடிவு கிடையாது. இன்றைக்கி இது ஓகே, நாளைக்கு இன்னும் சக்ஸஸ் ஒன்றும். ஏன்னா இந்த துறை இன்றைக்கி பார்த்த படம் நாளைக்கு பார்க்க போகிறதில்ல, இன்றைக்கி நடித்த ஷூட்டிங்கு நாளைக்கு இல்லை. அதனால் அப் டு டேட்டாக எப்பவுமே இருக்கிறது தான் சினிமா கலைஞனுடைய ஒரு நிலைப்பாடு. எந்த பிரச்சனை வந்தாலும் அப் டு டேட். சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் வந்து நான் தப்பாக சொல்கிறேன், இல்லை சார் கரெக்ட் சார், நீங்க சொன்னது வந்து இந்த ஜெனரேஷனுக்கு கேட்க வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து இந்த ஷோ மூலமா சொல்லிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க நிறைய விஷயம் நீ கத்துக்கிட்டோம், பாசிட்டிவிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நீங்க சொன்னதெல்லாம் யதார்த்தமா இப்ப மிரர் மாதிரி இருக்கக்கூடாது, கிளேர் மாதிரி இருக்கணும், இது மாதிரிலாம் நிறைய விஷயம் சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் டுடே சார். அண்ட் மறுபடியும் வணக்கம் தமிழால உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக உங்களுக்கு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.